அவங்க சினிமாவில் வந்து லாஜிக்கே ஃபர்ஸ்ட் சினிமாவில் லாஜிக்கே பார்க்க கூடாது, விஷுவல்ஸ் ஸ்கிரீன் பிளே அதுதான் மேட்ரு. இல்ல நண்பா, அது அது இல்ல, அது இங்க என்னன்னா அது கிடையாது நண்பா. இப்ப என்னன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து அது கிடையாது, நாம அது கிடையாது. நாம வந்து வெறும் சினிமாவை மட்டுமே வந்து புடிச்சு தொங்குற ஆளுகள் கிடையாது, நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனே செல்ஃபா ஓனா கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டான், அவ்வளவு தூரம் வந்து இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து டைரக்ட் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் வந்து அவனுக்கே டைரக்ட் பண்ண தெரியும். அப்படிங்கிறப்போ அவன் எப்படி பாக்குறான்னா, ஒரு படத்தை வந்து தனக்கு ஒரு போட்டியா பாக்குறான், இவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு போய் தான் பாக்குறாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து எக்ஸப்ஷனலா நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க கேள்வியே இல்லை, எல்லாருமே போய் பாத்துறாங்க. இப்ப நீங்க மாநாடு எடுத்துக்கங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடு எடுத்துக்கங்க. மாநாடு பாத்தீங்கன்னா அதுலயுமே லூப் ஹோல்ஸ், நீங்க லாஜிக்கா எடுத்தீங்கன்னா அதுலயுமே உங்களுக்கு நீங்க ஈஸியா 2-3 லூப் ஹோல் வந்து உங்களுக்கு ஒரு 20 ஒரு கற்பனை தான், அதுல லாஜிக்கு பார்க்க முடியாது. இல்ல நண்பா, அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ஆஹா, அது அப்படி சொல்லவே முடியாது. அது லாஜிக் பார்த்தா எதுமே நம்ம லாஜிக் பிரகாரம் இல்ல இல்ல அப்படி கிடையாது. see சினிமா லாஜிக் ஒன்றிருக்கு ராஜ் ராஜ், அதாவது பேசிக் சினிமா லாஜிக் ஒன்று இருக்கு, அது வந்து செட் ஆகணும், ஆனாதான் ஆடியன்ஸுக்கு வந்து திருப்தியா இருக்கும். நீ வந்து சும்மா ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வெறும் சீன்ஸ் மட்டும் ஒரு 4-5 சீன் மட்டும் பயங்கரமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளேவா அந்த படத்துல இல்லைன்னா யாருமே பாக்குறது இல்லை. ஸோ அதை பாக்குறேன். தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தே ஆர் வெரி எஜுகேட்டடுங்க, அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு தூரம் வந்து நாலேஜ். இப்ப நான் சும்மா ஒரு ரிவ்யூன்னு சுத்திட்டு இருக்கேன், ஆனா ஒரு சாதாரண சினிமா ஆடியன்ஸுக்கு என்ன விட நிறைய தெரியும். அவங்க தெளிவா சில விஷயங்களை வந்து கவனிப்பாங்க, கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெளிவா கவனிப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு படம் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் மேக்கர்ஸ் எடுக்கணும். இது நம்ம ஒரு தெலுங்கு படம் மாதிரி நினைச்சு டக்குன்னு அப்படி பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்னு, தெலுங்கு வந்து அவங்க கேம் வேற மாதிரி விளையாடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து பேன் இண்டியா கேம் விளையாடுறாங்க. இன்னொன்னு, ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு பெருசா, இன்னைக்கு ஒரு 300 கோடி 350 கோடி கொடுக்கறதுக்கெல்லாம் அங்க 100 ப்ரொடியூசர் இருக்கான். அங்க காசு கலக்குறாங்க ப்ரோ, ப்ரமோஷன் கலக்குறாங்க. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி விசிட்டி ப்ரமோஷன் வந்து ஒரு 20-25 கோடி ரூபாய் செலவு பண்ணோம்னா யோசிக்காம வந்து 25 கோடி ரூபாய் வந்து அந்த இதுக்கு வந்து செலவு பண்றான். ஏன்னா அவனுக்கு புரியுது, ஏன்னா அவன் ரீச் வந்து அந்த எல்லா பக்கமும் விற்கிற ஒவ்வொரு டிக்கெட்டும் நமக்கு தான் வரப்போகுதுன்ட்டு அது உட்காந்து யோசிக்காம பண்றாங்க. ஸோ இதனால வந்து ஜெயிக்குது. ஸோ நாமளும் வந்து நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம பொன்னியின் செல்வன் மட்டும் கரெக்டா எடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு என்ன RRR மேஜிக் பண்ணுச்சோ அதே பொன்னியின் செல்வன் நிச்சயமா பண்ணும். ப்ரோ நான் பிரசாந்த் ப்ரோ, ஹலோ. பேசிக் லாஜிக் இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப RRR பாத்தீங்கன்னா ராம் சரணோட இன்ட்ரோடக்ஷனு லாஜிக்கா பாத்தீங்கன்னா 100,000 பேர் இருப்பாங்க, அப்படியே அந்த முள்ளு வேலி வந்த வேலி வந்து போய் அவர் மேல உழுவுறவரே 150 பேர் உழுவுவாங்க. லாஜிக்கா பாத்தீங்கன்னா என்ன ஒரு சூப்பர் மேன் பண்ற ஒரு ஒரு சினிமா சினிமா லாஜிக் அதான் சொல்றேன் சொல்றேன் ஆடியன்ஸா வந்து எவனும் யாருக்குமே ஒத்துக்காது. இல்ல ப்ரோ, கம்மியா இருக்கும் விசுவலா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல ப்ரோ. இப்ப நீங்க ஒண்ணு ஒரு சின்ன கத்தி படம் எடுத்துக்கோங்க, யாருமே பைப்புக்குள்ள போய் 25 பேர் உட்கார முடியாது. ரமணா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே வந்து லஞ்சம் பண்ற ரேங்கிங் வச்சு கொலை பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலா நீங்க சொல்றீங்களே அந்த கத்தியில இதுலதான் ரமணாலதான் நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஓரளவுக்கு நடக்கிற மாதிரியாச்சும் இருக்கும். இங்க நீங்க வந்து ஒரு 150 இப்போ இல்ல அதுல ஓரளவுக்கு அப்படி எல்லாம் பை படைச்சிட்டு எல்லாம் போய் எங்கேயுமே உட்கார முடியாது நண்பா. லைஃப்ல எப்பவுமே எங்கேயுமே அங்க வரும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ், அப்படி ஒரு ஃபிளேவர் வந்து நம்ம பார்க்கவே இல்ல. அது கூட ஸ்கிரீன் பிளே மெண்ட் ஆகி அப்படி பக்காவே வெளியில வருது. என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில பண்றதுக்கு ஆளே இல்ல இந்த மாதிரி, அதே மாதிரி இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பண்ற மாதிரி டிஃபரெண்ட் படங்க வந்து யாரும் பண்றது இல்லைங்க. இன்னைக்கு தெலுங்குல ஆகிற அவ்வளவு பெரிய படங்களும் இன்க்ளூடிங் RRR அதோட புரோட்டோடைப் ஏதோ ஒரு தமிழ் படமா தான் இருக்கும், இதுல வந்து சந்தேகமே வேண்டாம். அவங்க வந்து கதையில ஒன்னும் புதுசா பண்ணல, ஆனா அந்த மேக்கிங் அந்த இதுல வந்து என்னன்னா நாம அதுதான் நம்ம என்னைக்குமே வி ஆர் பியனியர்ஸ்ங்க, அதாவது நம்ம புரோட்டோடைப் பண்ணி அதுல இருந்து எடுத்துதான் மத்த லாங்குவேஜ் காரங்க வந்து அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துதான் ஒரு டைம்ல பண்ணாங்களோ ஒரு பிரம்மாண்டமான படங்கள் அதோட விதைதான் இப்ப கிட்டத்தட்ட இல்ல ப்ரோ. இப்ப ஆக்சுவலா வந்து பாகுபலி 2 ல வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் இதுவா இருக்கும், அன்ரியலிஸ்டிக்கா.
அதே மாதிரிதான் ஆர்ஆர்ஆர்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம ஹீரோஸ் பண்ணிருந்தாங்கன்னா யாருமே இங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கலாய்ச்சி கலாய்ச்சி தள்ளி இருப்பாங்க. அது ஒரு ஜெயில் சீன்ல இருந்து காப்பாத்துற சீன். நீங்க அத ஒரு விஷுவல் ட்ரீட்டா மாத்தி நீங்க உங்களுக்கு ஒரு தியேட்ரிக்கல் எமோஷனல் ஹைய கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஜிக்ல நீங்க ஒரு ஆடியன்ஸா மறந்துடுவீங்க, மன்னிச்சிருவீங்க. அதுதான் ஆர்ஆர்ஆர்ல நடந்துச்சு. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேஜிங் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ இதே விஜயேந்திர பிரசாத் தான் மெர்ச்சன்ட்ல வந்து ஜெயண்ட் வீல் சீன் எழுதினாரு. அதே ஜெயண்ட் வீலுக்கு அதே மாதிரி ஸ்டேஜிங் எல்லாம் முன்னாடி விஜய்க்கு ஹைப் கொடுத்துதான் பண்ணாங்க. ஆனா அந்த ஜெயண்ட் வீல் சீனுக்கு எத்தனை பேர் கலாய்ச்சாங்க? என்னன்னா கலாய்க்கிறது அப்படிங்கறது விட்டோபா, என்னன்னா நம்ம இந்த FTFS குரூப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லியோ ராஜமௌலியோ எங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அட்லி வந்து நாம இந்த சினிமா கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 50% கலாய்ப்பாங்க. என்னமோ இவனுக்கு பூரா படம் எடுத்து தள்ளிட்ட மாதிரி பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஃப்ரேம் கூட வச்சிருக்க மாட்டான். ஆனா அட்லியை கலாய்ப்பானுங்க. என்ன அட்லி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் படம் எடுக்கிறது யாருக்குன்னா, ஒரு ஒரு குக்கிராமத்துல ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 100 ரூபா அவங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட போய் உட்கார்றப்ப கூட அவங்களுக்கு கூட உள்ள இருக்கிற விஷயம் வந்து தெளிவா புரியணும். அந்த அளவுக்கு அவங்க ரைட்டிங். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இன்டலெக்சுவலா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா புரியாத மாதிரி நம்ம குதிரைவால் எழுதுறது எல்லாம் மேட்டரே இல்லை. அதுவும் எழுத தெரியும் அவங்களுக்கு, அது ஒரு பண்ணிடுவாங்க, ரொம்ப ஈஸி தான் அவங்களுக்கு. என்னன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கு எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் வந்து ரொம்ப லேமேனுக்கு புரியற மாதிரி வந்து ஓபன் அப் பண்ணி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து லேமேனுக்கு வந்து புரியும். அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு என்ன புரியுதோ, அதாவது அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லுவாங்க சினிமால வந்து ஒரு ஸ்டம் என்னன்னா, அவன் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவான் அவ்வளவு. நீ எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணாத, இதுக்கப்புறம் இது கட்டு, அதுலயே புரிஞ்சுக்குவான் அவன் அப்படின்னு அப்படி போயிருவாங்க. நான் இங்க மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து இந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் தான் பாக்குறதே இல்லை. இதுக்கு வந்து இப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்கல்ல லூப் ஹோல்ஸ் இருக்கு, லாஜிக் இருக்கு, அதெல்லாம் தான் நிறைய பேருக்கு தெரியுதே. ஒரு 70% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. போடுறவங்க எல்லாமே வந்து ஒரு 30% ஆடியன்ஸா தான் இருப்பாங்க. படத்துல இருக்க 4 சீன் எடுத்து பண்ணுங்க, திஸ் இஸ் சினிமா போடுவானுங்க. அவனுங்க எல்லாம் பார்த்தாலே என்ன ராஜ் சொல்லுங்க. ராஜ் நீங்க சொன்னீங்களா அதே மாதிரி, நான் வந்து நார்மலா ஒரு ரூரல்ல இருந்து ஒரு படம் பாக்குற ஒரு காமன் ஆடியன்ஸ், நார்மலான ஒரு ரூரல்ல பாக்குற ஒரு காமன் ஆடியன்ஸ், எங்களுக்கு வந்து இந்த லாஜிக் அதெல்லாம் இல்ல. படம் வந்து 2.5 மணி நேரம் படமா, அவர் என்டர்டெயின் பண்ணுச்சா? எக்ஸாக்ட்லி அதுதான். இந்த படம் தான் வந்து கோல்டன் ஏரா. மத்த தமிழ் படம் எல்லாம் ஒண்ணும் அவ்வளவு இல்ல. பல பெரிய படங்களை தாண்டி நிக்கும். நீ காஞ்சனா வந்து அவர் 20 பார்ட் எடுத்தாலும் 20 ஹிட் ஆகும். அவங்களே மெச்சூர் ஆயிட்டாங்க ப்ரோ, அவங்களே கேவலமா இருக்குன்னு போயிடுறாங்க. அவங்களே இப்பெல்லாம் தமிழ்ல வரல, அத மீன் பண்ணி தான் கோல்டன் எரான்னு போட்டேன். இல்லங்க ஒரு விஷயங்க, தெலுங்குக்கு தமிழுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்க.
தெலுங்குல காசு வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குங்க, தண்ணி மாதிரி உள்ள ஃப்ளோ ஆகுது. அங்க வந்து தே ஆர் வெல் ஃபினான்ஸ்டுங்க. என்னைக்குமே ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு, இப்ப ராஜமௌலி அப்படிங்கிற ஒருத்தர் வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னா 400 கோடி ரூபா அப்படிங்கிறப்போ அடுத்த சாயங்காலம் அந்த காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அங்கேயே ப்ரெஷர் போயிருதுங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருது, உட்காந்து சிந்திக்கிறதுக்கு டைம் இருக்குதுங்க. பட் ஆனா இங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசருமே ஒரு வார், ஒரு சண்டைக்கு தான் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு சுரேஷ் காமாட்சி வந்து வேற இன்னைக்கு மாநாடு எடுத்தாரு, சக்சஸ் நீங்க சொல்றீங்க, இது வரைக்கும் அவர் கலெக்ஷன் ஒழுங்கா வந்து சேரல. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு, காசை வந்து பாத்தீங்கன்னா அது திருப்பி கூட அவரால் வந்து வாங்க முடியல. அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் திரும்ப எங்கேயே கொண்டு போய் எங்கேயே வந்து இல்ல இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்னன்னா நமக்கு இங்க ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து சுத்தமா இல்லைங்க. பாவம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டு, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப ஒரு படம், ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 50 கோடி பட்ஜெட் இருந்தாதான் அந்த படத்துல ஒரு மேக்கிங், நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்டேஜிங் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஏன்னா சீன்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு, பட் ஸ்டேஜிங்க்கு வந்து இது ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் பக்காவா ஸ்டேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அங்க அந்த ஃபினான்ஸ் வந்து அந்த ப்ரொடியூசர்னால முடிவு பண்ண முடியறது இல்ல. அங்க யாரு தெரியுமா, ஃபினான்சியர் வந்து சொல்றான் இந்த படத்துக்குங்க, ஏங்க இந்த ஹீரோக்கு இவரோட முந்தைய படம் வெறும் 20 கோடி தாங்க பண்ணியிருக்கு, அப்போ நான் உங்களுக்கு 22 கோடி ரூபா தரேங்க, அதுவே பெரிய விஷயம், இதுக்குள்ள முடிஞ்சாயிடுங்க இல்லாட்டி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த ப்ரொடியூசர் வழி இல்லாம அந்த காசை வாங்கி அந்த படத்தை பண்றாரு. 50 கோடி ரூபா படத்தை 22 கோடி ரூபாய்க்கு பண்ணா இப்படி என்ன இருக்குங்க, மண்ணுதான் இருக்குல்ல. அதுக்குன்னு என்ன ஃபைனான்சியர் வந்து இந்தாங்க 50 கோடி அப்படியே எடுங்க நான் சொல்லுவான் அவங்களுக்கு அங்க வந்து அப்படி கிடையாது, ஆந்திரா வந்து அந்த அந்த ஈக்குவேஷனே இல்லை, அங்க வேற அங்க ஃபினான்ஷியல் மசில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் இங்கிருந்து நம்ம ஹீரோக்கள்லாம் போய் அங்க சைன் போட்டு உட்காந்துருக்குறாங்க, ஏன்னா ஃபினான்ஷியல் மசில் ஜாஸ்திங்க. இன்னொன்னு அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டர்ஸை மதிக்கிற விஷயம், ஏன்னா இங்க இங்கிருந்து நம்ம ஒரு ரைட்டர் ஒருத்தர் போயிருந்தாங்க, ஒரு டைரக்டர் சும்மா போய் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ண தான் போயிருந்தாங்க. போறதுக்கு திரும்ப இந்த ரைட்டர் மேட்டர் எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. விஜயேந்திர பிரசாத் வந்து இங்க தமிழ்ல தான் ப்ரோ கதையா எழுதியிருக்காரு, 4-5 படம் இப்ப ரீசெண்டா எழுதியிருக்காரு ப்ரோ. திரும்ப 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 அந்த ரைட்டர் ரைட்டர்னு பேசிட்டே இருந்தாங்க. மதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, மெர்சல் மெர்சல் அவர் தான், மெர்சல் அவர் தானே ப்ரோ, ரைட்டர் அவர் தான், மெர்சல் ரைட்டர். இல்ல இங்க பிள்ளையார் தெரு கடைசி வீதினு ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை எடுத்து ஒரு டைரக்டருங்க அவரு, இது அந்த ஜித்தன் ரமேஷ் படம் நினைக்கிறேன். தெலுங்கு தெலுங்கு போயிட்டு தெலுங்கு தெரியும் அங்க போனாரு, கதை சூப்பரா எழுதுவாருங்க, வாய்ப்பு கிடைக்கல, அங்க ரைட்டர் ஆகி மிகப்பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. சோ சோ இங்க என்னன்னா அங்க ரைட்டர்ஸுக்கான அந்த ரைட்ஸ் பிரச்சனை இங்க வர்றது இல்ல. அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் பேமெண்ட்ஸ் கரெக்டா போகும் அந்த இங்க கொஞ்சம் அதை, அதே மாதிரி ஒருத்தன் ஏடியா இருந்தான்னா அங்க வந்து அதை வச்சு அவன் லைஃப் ரன் பண்ற முடியிற அளவுக்கு ஹைதராபாத்லயும் பாம்பேலயும் இருக்குது. ஆனா இங்க அவனை ரொம்ப சர்வைவலே ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி அது எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க, அங்க வர்க் பண்ற நிறைய பேர். அவருக்கு ஸ்பீக்கர் கட் ஆயிருச்சு. இல்ல ப்ரோ, இப்போ சிங்கம் 1 சிங்கம் 2 பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பேஸ்ல இருக்கும், ஸோ அதெல்லாம் நல்லா நம்ம தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சு. அதே சிங்கம் 3 பாத்தீங்கன்னா ஆந்திரா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம், ஸோ அதெல்லாம் இங்க சரியா போகல. ஸோ அதுதான் நான் என்னோட குவஸ்டின் என்னன்னா, இங்க எப்படி ஆந்திரா படம்லாம் வந்து நல்லா ஏதோ பெருசா இருக்கு, படம் நல்லா இருக்கு, கண்டென்ட் வைஸா அவங்க நல்லா இருக்கு, சோ நம்மளது வந்து ரொம்ப ஏதோ டிகிரேட் பண்ற மாதிரி இருக்கு, அததான் கேக்குறேன். டிகிரேட் பண்ணாம இல்ல டிகிரேட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க, அவ்வளவுதான். என்ன ப்ரோ டாக்டர் ஓடலையா மாநாடு ஓடலையா என்ன இல்ல இங்க டாக்டர் ஓடலையா மாநாடு ஓடலையா இங்க ஓடலையா படம் வலிமையா ஓடலையா பேச்சுலர் ஓடலையா எனக்கு பேச்சுலர் செகண்ட் ஹாஃப் பேச்சுலர் ஓடலையா இது பிசினஸ் மேட்டர், கண்டென்ட்டா ஆடியன்ஸா சட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதா. இங்க வந்து சின்னதா கொஞ்சமா காசு போட்டு நல்லா இன்னோ பயங்கரமா எடுக்கிற மாதிரி தான் படம் தமிழ்ல வருது. அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு என்னன்னா, சங்கருக்கு பேக் போனா இருந்தது சுஜாதா, அதே மாதிரி ராஜமௌலிக்கு விஜேந்திர பிரசாத் தான் அந்த எரப்டிங் சீன்ஸும் மாஸ் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதோ எனக்கு என்ன டவுட், அதுதான் ஒரு டவுட்.
ப்ரோ நீங்க என்ன பாருங்க, இது ட்ரிபிள் ஆர் படம், நீங்க ரூரல் இன்னும் ஒரு ஒரு வாரம் போய் வச்சுப்போங்க, ரூரல்ல மேக்சிமம் யாருக்குமே பிடிக்காது. நம்ம தான் சும்மா விஷுவல் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பாகுபலி, பாகுபலி 1 பாகுபலி 2 எல்லாம் வேற லெவல், அதை விட்டுருங்க, அது எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு. விஷுவலா நல்லா இருக்கு ஓகே, அதுக்காக நீங்க வந்து தமிழோட தமிழ் வந்து எப்படி இப்படி டிகிரேட் பண்றீங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு சினிமா ஆடியன்ஸா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் இல்ல, அது அதிகமா பண்றது விசிடி தான். நான் அன்னைக்கு விசிடி சொல்லிட்டேன் பல டைம், டிகிரேட்லாம் இல்ல ப்ரோ. நீங்க ஜேபி மாதிரி ஒரு படத்தை எடுத்து காட்டுங்க, ஒரு வருஷத்துல போன ஒரு வருஷத்துல வந்து ஜேபி மாதிரி ஒரு படத்தை எடுத்து காட்டுங்க தெலுங்குல, இல்ல மலையாள சும்மா என்னத்தையோ வந்து ஐயோ மலையாள சினிமால இருக்கு, இங்க தமிழ் எல்லாம் ஏன் படம் எடுக்கிறானுங்க, இவனு எல்லாம் என்ன எடுத்து வந்தானுங்க, இங்க எல்லாம் சினிமாவா இருக்கு, இங்க சினிமா கேவலமா இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க. இல்ல தெலுங்கு ஆடியன்ஸ் டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. நான் தெலுங்கு ரிலேட் பண்ணி தான் தொடர் பிளாக் பஸ்டர்னு சொன்னேன். அந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ராஜமௌலியே பாவம் பார்த்து ஒரு படம் பண்ணாதான் தமிழ் தமிழ் ராஜமௌலி தாராள ராஜமௌலியோட சென்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுவே அகாண்டாவெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. படம் எடுத்தாருன்னா அந்த படம் இங்க ஒருத்தன் கூட பார்க்க மாட்டான், ஓடாது. எப்படி சொல்றது வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கு ப்ரோ, அவங்களுக்கு அந்த சைடு அவருக்காக தான் இப்ப வந்து பாக்குறாங்களே. ராஜமௌலி நான் மீன் பண்ணது ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியல் டைரக்டர், ஒரு அகண்டா மாதிரியோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியோ. இல்ல எல்லா டைரக்டரோட லைஃப்லயும் ஃப்ளாப் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சன் படம் எல்லாம் எடுத்தா வந்து ஃப்ளாப் ஆகும் சொல்றேன் இந்தியாவில பெரிய இண்டஸ்ட்ரி அப்படி இப்படி எல்லாம் போடுறானுங்க அவங்க, அது வேற சீரியஸா நினைச்சுக்கிட்டு அது வேற போடுறானுங்க. அது நம்ம விசிடி பண்ற வேலை இல்ல இல்ல, கொஞ்சம் அப்படியே பொங்கி நான் மேல ஒரு கேம் ஷேர் பண்ண பாருங்க, கிளாரியா வந்து சினிமா எல்லாம் போடுறானுங்க அவங்க, அதுதான் கொஞ்சம் காண்டாகுது. இல்ல ப்ரோ நம்ம போடுறது நிறைய வெரைட்டி, நம்ம தான் இந்த கமர்ஷியல் விட்டு நிறைய வெரைட்டி இப்ப நம்ம தான் பண்றது. அடுத்து பீஸ்ட், விக்ரம் அவங்க செய்யல, வேற மாதிரி எல்லாமே சம வெரைட்டியா வரப்போகுது. இதுக்கு மேல என்ன வேணும் ப்ரோ? நான் அது எல்லாமே ஒத்துக்கிறேன் ப்ரோ, எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் நம்ம என்ஜாய் பண்ண கமர்ஷியல் சினிமான்னு ஒண்ணு இருக்குல்ல, தமிழ் சினிமாக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு கமர்ஷியல் ஃபார்மட், அது குறைஞ்சிருச்சு கண்டிப்பா. ப்ரோ விசிடி ப்ரோ இல்ல, நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியல் வந்து தெலுங்குல வந்து அவங்க அதையே பண்ணி பண்ணி அவங்க அதுக்கு அவங்களோட போட்டேவே அது ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப யாரும் பெருசா இல்ல, பண்ற அட்லியையும் நம்ம கலாய்ச்சிட்டு தான் இருக்கோம். ஒரு நல்ல சங்கர் படம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது ப்ரோ, ஒரு கே எஸ் ரவிக்குமார் படத்தை எப்படி என்ஜாய் பண்ணிருக்கான். இப்போ நான் ஒத்துக்கிறேன் வேரியட் கண்டென்ட்ஸ் வருது, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா, ஜெய்பி மாதிரி, மாநாடு, டாக்டர் மாதிரி, அதுல எல்லாம் தமிழ் சினிமா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தமிழ் சினிமால கொஞ்சம் நல்லா கிடைக்கலையோன்னு தோணுச்சு. அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் இப்போ பேக் கொஞ்சம் பேக் ஆயிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பழைய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சிவாஜி எல்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? அந்த அந்த அதை யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி படம் இப்ப யாராவது எடுக்கிறாங்களா? ஒரே நிமிஷம் இதே நீங்க சொல்ற இதே பாகுபலி, இதே ராஜமௌலியும், இதே ராம்சரணும், இதே என்டிஆர் தான் சொல்றாங்க, வெற்றி மாறன் தான் எங்களோட ஃபேவரட்ன்றாங்க. வெற்றி மாறன் அவங்க அவங்க சொல்ற எல்லாமே சொல்ற அதே விஷயம் தான். வெற்றி மாறன் அவங்க படத்துல அடுத்து ஆக்ட் பண்ணுன்றாங்க. வெற்றி மாறன் யாரு? அவரு கமர்ஷியல் டைரக்டர் தானே. என்ன வெற்றி மாறன் கமர்ஷியல் டைரக்டரா? என்ன ப்ரோ பேசுறீங்க? வெற்றி மாறன் கமர்ஷியல் டைரக்டர், வெற்றி மாறன் கமர்ஷியல் டைரக்டர் தான், கமர்ஷியல் டைரக்டர் தான். இல்ல அதுக்கு மேல ஆர்ட் இருக்கல. அது கரெக்ட் தான். அவர் ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆகிடாதீங்க, அவர் கமர்ஷியல் சென்ஸ் நல்லா தெரியும். தமிழ் படம் இல்லாம வேற எந்த படத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது ப்ரோ. நான் ஓபனா சொல்றேன்,
தமிழ் படம் தான் நீ நான் சொல்ற ஓப்பனா சொல்ற வெரைட்டிஸ் தமிழ் படம் தான் ப்ரோ. நீ சொல்ற கமர்ஷியல் நீ சொல்றத அடிக்கிறது 100 பேர் உழுறாங்க 10 பேர் உழுறாங்க அதெல்லாம் ஓகே. தெலுங்குல அதான் போட்டேன் சென்னையில ஒரு தியேட்டர் இருக்கும் ப்ரோ ஓகேங்களா, கிராமத்துல ஒரு தியேட்டர் இருக்கும் புரியுதுங்களா. நீங்க என்ன சொல்றீங்க தியேட்டர்ல எப்படி 70mm ஸ்கிரீன் அமெரிக்கால இருந்துகிட்டு ஒரு கிராமத்துல இருக்கிற டென்ட் கோட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கனெக்ட் ஆற மாதிரி ஒரு படம் அதுதான் சொல்றேன். அதுதான் படம் பாத்தீங்கன்னா அது வந்து சத்யம் தியேட்டரோ இல்ல ஐமேக்ஸோ அதெல்லாம் கிடையாது. நான் மீன் பண்ணது உங்க நீங்க அந்த தியேட்டர்ல உட்காந்து அந்த படத்தை பாக்குறீங்களா அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் தியேட்டர் விட்டு வெளியே வந்த உடனே. அந்த மாதிரி தியேட்டர் மொமெண்ட்ஸ் வந்து கம்மி ஆகுது தமிழ்ல. இப்ப ஒரு சங்கர் படம் எனக்கு அன்னியன் படம் பார்த்ததுல இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த மொமெண்ட் அந்த அந்த சீன் எல்லாம். நோ மேட்டர் என்ன தியேட்டரா இருந்தாலும் சரி இந்த இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மங்காத்தாவோட அந்த கிளைமேக்ஸ்ல அர்ஜுனும் அஜித்தோ வெளியே அந்த ரீல் அதெல்லாம் எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ. அந்த மாதிரி எல்லாம் படம் பார்த்து அந்த மாதிரிலாம் எவ்வளவு நாள் ஆச்சு அததான் ப்ரோ சொல்றேன் நானு ஒரு